ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரை பிளாக் சின்ன ரெசிபி தான். ஸோ இது வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது செய்கிறதும் வந்து கொஞ்சம் ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொண்டைக்கடலையை வேக வச்சுருவோம். நான் 100 கொண்டைக்கடலைக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஸோ இது கூட உப்பு போட்டு வேக வச்சிடலாம். முதல்ல வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வரட்டும், அப்புறம் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 விசில் வரட்டும். கொண்டைக்கடலை நல்லா வெந்துருச்சு, இந்த பாருங்க. நான் எண்ணெய் வந்து கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீரகம் போட்டுடலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பிடிச்சி பிடிச்சா. ஸோ அந்த வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசம் வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிடுச்சு நல்லா. ஸோ இப்போ நம்ம இது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி போடுறோம், 1 ஸ்பூன் வந்து சன்னா மசாலா, அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் போல் வந்து வத்தப்பொடி, 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி. சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட வேக வச்ச கொண்டைக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச கொண்டைக்கடலையை ஒரு 2-3 தடவை அலசிக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறமும் அலசிக்கணும், ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள அந்த ஸ்மெல் வந்து போகும். கடலை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த மசாலா கூட ஒரு 5 மினிட்ஸ் இந்த கடலை வந்து இருக்கட்டும். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் கிரேவி டைப்பில் வேணால் நீங்கள் இப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லை ட்ரையாக வேணால் இன்னும் கொஞ்சம் குக் பண்ண விடுங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ட்ரையாக கிடைக்கும். நம்ம இது கூட கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். ஸோ
black dry chinna recipe vandu ready aichu. Idu puri chapati ellathukku super ah irukum. Idu kandipa try panni paarenga. Innoda video pidichirundhuchuna subscribe pannunga, share pannunga, like pannunga. Thanks for watching.